ஹாய், ஹலோ, வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும்போது கிளாஸ் 10th NCERT CBSEல இருக்கக்கூடிய சாப்டர் நம்பர் 2 பாலினாமியல்ஸில் செகண்ட் எக்ஸசைஸ் செகண்ட் ப்ராப்ளம். அதில் நம்ம 4th சப்டிவிஷன் இப்போ போட்டுட்ருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம 3 சப்டிவிஷன் முடிச்சாச்சு. அந்த 3 சப்டிவிஷனே பார்க்காட்டி இந்த சப்டிவிஷன் புரியாது. ஸோ அதை பார்த்துட்டு யூ கன்மன் கண்டினியூ ஹியர். ஓகே சார், இப்போ என்ன கொடுத்துருக்கு? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் பீன் கிவன் அஸ் 1 அண்ட் ஆல்ஃபா பீட்டா என்னன்னு கொடுத்துருக்கு, ப்ராடக்ட்டு 1. ஸோ இது சம் 1 கொடுத்துட்டாங்க அண்ட் ப்ராடக்ட் என்னது 1 கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ த ரெக்வயர்ட் குவாட்ராட்டிக் பாலினாமியல் இஸ் என்ன எழுதிடலாம், கே ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா இன்டு பீட்டா. ஓகே, ஸோ இதுதான் வேல்யூ, இதான் ஃபார்முலா. இப்போ கமன் சப்ஸ்டியூட் த வேல்யூ, கே ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் என்னது 1 இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட்டு 1. ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வந்துடும், கே ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1 இன்டு எக்ஸ், எக்ஸ் தானே, ஸோ மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஓகே, ஸோ அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் வந்து எதுவும் சிம்பிளி எதுவும் காமனாக வெளியே எடுக்க முடியாது. ஸோ அப்போ அதோட அப்படியே எழுதிட வேண்டியதுதான், த ரெக்வயர்டு குவாட்ராட்டிக் பாலினாமியல் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 வேர் கே ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ வேர் கே ஈக்குவல் டு 1 இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் கேட்கலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன் டு ஆல் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் லெட் அஸ் மீட். அண்டில் தென், தேங்க்யூ.